ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா, வர்மக்கலை. ரொம்ப அற்புதமான ஒரு கலை. ஏன்னா என்னுடைய குருநாதரை முதல் நான் சந்திக்கும் பொழுது இதை தான் கற்றுக்கிறதுக்கு நான் ஆவலாக போன ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இது தான் என் வாழ்க்கையில் ஒரு அனுபவம் கூட. சாமிக்கண் அவர்கள்கிட்ட பயணம் பண்ணும்போது எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் இது தான். முதல் முறையாக அவரை மீட் பண்ணும்போது இந்த வர்மக்கலையை தான் பார்த்தேன். உடனே அவர் என்ன பண்ணார்னா, என்னுடைய திலந்த கால வர்மத்தில் அந்த இடத்துல கை வச்சு தொட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். ஸோ மஸ்வஸ்டின் என்ன, வர்மத்தில் தான் என்னுடைய பேஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் விட்டாச்சு. இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான். வர்மத்தை பற்றி இன்னும் நிறைய போடலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். அதாவது எப்படின்னா, நீங்கள் வந்து வர்மம் அப்படின்னு சொன்னால் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடுவர்மம் 96, படுவர்மம் 12, தட்டுவர்மம், உள்வர்மம், தடவு வர்மம், நோக்குவர்மம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம பிளேலிஸ்ட்டில், வர்மம் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்கும், வர்மக்கலை அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ரெகுலராக ஒவ்வொரு வர்மத்தையும் பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்னா, முதல் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, படுவர்மம். படுவர்மம் மொத்தம் 12 அப்படின்றோம். சரி, எதுக்கு இதை சொல்கிறோம் 12 அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ உதாரணம், இப்போ ஒரு தடி அடி இல்லை எட்டி உதைக்கிறாங்க, ஒரு கட்டை மேலே பட்டு மரத்து மேலே வந்து கீழே விழுறது, படிக்கட்டுலேருந்து விழுறது, யாரோ அடிக்கிறது, இதெல்லாம் பாதிப்புகள். மேக்ஸிமம் 90% அனுபவஸ்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படுவர்மத்தில் தான் அதிகமாக பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு அவங்களுடைய கணிப்பு. உதாரணம், எப்படி எந்த மாதிரி இடத்துலலாம் அதிகம் பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்னு அவங்களுடைய கணிப்பை சொல்கிறாங்க அப்படின்னா, நம்முடைய முன்னோர்கள் திளர்ந்த காலம், அடுத்தது திளர்ந்த வர்மம், நட்சத்திர வர்மம், செவிக்குத்தி வர்மம், பிடரி வர்மம், உறக்க வர்மம், தும்பி வர்மம், நேர்வர்மம், அடப்ப வர்மம், உரிமை வர்மம், இந்த மாதிரி வர்மங்களில் பாதிப்பு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. சரி, இப்போ இந்த படுவர்மங்கள்ல எத்தனை இருக்கு முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. எத்தனை விதமான வர்மங்கள் இருக்கு? மொத்தம் 12 இருக்கு. அது 12 என்னன்னு பார்த்தி, இப்போ நான் சொன்னதுலே தான் 12 என்னன்னா, முதல் திளர்ந்த காலம் ஃபர்ஸ்ட், அடுத்தது நட்சத்திர காலம், செவிகுத்தி வர்மம், உறக்க காலம், பிடரி காலம், தும்மிக்காலம், நேர்வர்மம், அடப்பக்காலம், உரிமிக்காலம், அத்தி சுருக்கி, முத்திர காலம், அடுத்தது ஃபைனலாக கல்லிடை காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எதுக்கு இந்த இத்தனை வருமோ, அது கரெக்டாக ஏன் 12 வருமோ, எனக்கு இந்த டவுட்டு. ஏன்னா தொடுவர்மத்தில் 96 வச்சுக்கிறீங்களே, இதுலேயே அவர் 12 தான், அவ்வளோதானே வருது அது அப்படின்னு நான் கேட்டேன் ஆசான் கிட்ட. அவர் சொன்னார், வெறும் 12, 96 வந்து அதிகம் தொடுவர்மத்தில் அதிகம். ஆனால் அந்த படுவர்மத்தில் ரொம்ப அஸ்பெக்ட், ஒரு சுப சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஒவ்வொரு வர்மமும் நம்முடைய உள் உறுப்புகளோட தொடர்போடு இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 என்னென்னா, திளர்ந்த கால வர்மம். இது எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ திளர்ந்த காலத்துடைய முக்கியமான ஒரு அம்சம் என்னென்னா, அந்த அம்சம் மூளைப்பகுதி, நட்சத்திர காலம் கண், செவிகுத்தி வர்மம் காது, உறக்க காலம் சிறுமுளை, பிடரிக்காலம் தொண்டைப்பகுதி, தும்மிக்காலம் குடல் வளை உணவு அந்த உணவு குழாய், நேர்வர்மம் இதயம், அடப்பக்காலம் நுரையீரல், உரிமிக்காலம் வயிறு மற்றும் கல்லீரல், அத்தி சுருக்கி சிறுநீரகம், மூத்திர காலம் சிறுநீர்ப்பை, கல்லிடை காலம் விதைப்பை, பிளஸ் ஆணுடைய உறுப்பும் சரி பெண்ணுடைய உறுப்பும் சரி. ஸோ இந்த இடத்துல தான் இந்த படுவர்மம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. இப்போ இந்த படுவர்மத்தில் தான் ரொம்ப பெரிய இந்த அடிக இந்த படுறதெல்லாம் முன்னாடியே சொன்னது தான், பாதிப்புகள் அதிகமாக இதில் இந்த 12 தான் விழும். ஸோ அதை வச்சு தான் இலக்குதல் சார்ந்த பல விஷயங்கள் வந்து சொல்லப்படுது கூட. ஸோ ஃபஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அடி ஒருத்தருக்கு படுது அப்படின்னா, அந்த அதுதான் முன்னோர்கள் சொன்ன ஒரே விஷயம் தான், அதிகமாக படுவர்மத்தில் தான் படும் பாதிப்புகள், அதிகபட்சம் படுவர்மங்கள் தான். சரி, இந்த படுவர்மத்தில் வந்து ஏதாவது காயமோ ஏதாவது பாதிப்போ ஏற்பட்டால் என்ன நம்ம உடலில் நடக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ ஃபஸ்ட், உடம்பு குளிர்ந்து போயிடும், வேர்வை அதிகமாக வரும்,
ஐந்து பொறிகள், அதாவது நம்முடைய சிந்தனை, நிறைய விஷயங்கள், நம்ம டேஸ்ட்டு, கண்ணு, அது அது எல்லாமே அப்படியே ரொம்ப டயர்டாயிடும். அப்படியே தலை தலை வந்து அப்படியே சுருட்ட ஆரம்பிச்சிருமா, அப்படியே அப்படியே உருட்டல் உரு அப்படியே தலை சுத்தும், புரளுமா, மயக்கம் வரும், மூச்சு அடைக்குமா, உடல் அப்படியே சுருங்குறதா ஃபீல் பண்ணலாம், பயம் அதிகமாயிடும், நடுக்கம் ஏற்பட ஆரம்பிச்சிடும், கண் வந்து தானாக மேலே சொருக ஆரம்பித்து அறப்பார்வை ஏற்படுமா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உணர்வுகளே அப்படியே பாதிக்கப்படும், தலை வந்து அப்படியே கவிழ ஆரம்பிக்கும், கண் சிமிட்டல் ஏற்படுமா, இந்த மாதிரி குறிகள் எல்லாம் படுவர்மத்தினால நமக்கு ஏற்படுகிறது. அப்போ நம்ம படுவர்மத்தை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும்ல, அது எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்ல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா படுவர்மத்தை பார்த்தோம். அடுத்தது என்னென்னா என்ன பார்க்க போகிறோம்னா தொடுவர்மம் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரி, தொடுவர்மத்தில் எதுக்கு, 96 இருக்கு தொடுவர்மத்தில் என்ன எதுக்கு அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வர்மத்தை அழுத்துறது மூலம் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், நிறைய பூட்டுகளை வந்து முறைகள் ஏற்படுத்த முடியும், தசை தசைகள், தசை நார்கள், நரம்புகள், இரத்த குழாய்கள் சார்ந்த நிறைய நோய் விஷயங்களை எல்லாம் குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. படுவர்மத்தில் 12 இது 96. இப்போ இந்த தொடுவர்மத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன வர்மம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 96 வர்மம், அது லிஸ்ட்டே கிடையாது, போய்கிட்டே இருக்கும். ஸோ ஆனால் இப்போ நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல, அது எதனா எங்கே இருக்குது, எங்கே இருக்குதுன்னு சொல்கிறத விட அது அதனுடைய பாதிப்புகள் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொடுவர்மத்தில் நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா, கண் பார்வை மங்கும், நினைவு கெட்டு போகும், தலை நோயில் மண்டை மண்டல் ஏதோ குத்துற மாதிரி இருக்கும், நாக்கில் வந்து தண்ணியே நிற்காது, உடல் அப்படியே பிளாக்காக மாறுமா, உடல் வந்து ஒல்லியாகும், வெயிட் ரிடியூஸ் ஆகும், ஒல்லி ஆகிடுவாங்க, ரெண்டு கால்களிலும் ஒரு மாதிரி கால்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ குத்துற மாதிரி இருக்குமா, இறைச்சல் சத்தம் அதிகமாக இருக்குமா, ஆண் தன்மையும் பெண் தன்மையும் குறைய அதிக வாய்ப்பு இருக்கான், குறைஞ்சிடும், அடுத்தது ஜன்னி வரும், குளிர் ஜுரம் ஏற்பட ஆரம்பிச்சிடும், வலிப்பு, இழுப்பு, நடுக்கம், விக்கல் இதை மாதிரிலாம் அதிகமாக ஏற்பட ஆரம்பிச்சிடும், தும்மல் அதிகமாக வந்துடும், இருமல், கொட்டாவி அதிகமாக வரும், இந்த மாதிரி அவதிகள்லாம் இது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் சேர்ந்து வலியை அதிகப்படுத்தும் அப்படின்னு நம்முடைய குருநாதர்கள் இதில் சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் வந்து எப்படி முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, இதெல்லாம் அத்தியாவசியமான ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கைக்கு. இன்னைக்கு வர்மம் அப்படின்னு போ, நான் வந்து வர்மத்துக்கு போய் நான் கற்றுக்கிறதுக்கு நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், அவங்கெல்லாம் எனக்கு பொறுத்த வரைக்கும் அடிமுறை தான் அதிகமாக நம்ம தெரிஞ்சுக்க போவோமே, அதை தான் சொல்லிக் கொடுப்பாங்க இன்ட்ரெஸ்டிங்காக. பட் மருத்துவத்தை சொல்லிக் கொடுக்கும்போது அது நிறைய விஷயங்கள் நமக்கு அது டச் ஆகாது, வராது. பட் இது என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவம் ஒன்றே ஒன்று தான், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ நான் வந்து ஐம் ஏ சர்டிஃபிகேட் ஹோல்டர், நான் படிச்சிருக்கேன், எனக்கு சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்கும் கூட. ஸோ அதனால் அந்த ஒரு அனுபவத்தில் நான் சொல்கிறேன், நான் போய் ஒரு மாஸ்டர்கிட்டையும் கற்றுக்கிட்டேன், அது நம்ம வந்து இப்போ ஸ்டடீஸ் ரீதியாக கற்றுக்கிட்டு சர்டிஃபிகேட்டும் கூட வச்சுருக்கேன் கூட. ஸோ அதனால் அதோடைய தன்மையை நம்ம உணர்ந்து பண்ணணும் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான், அனுபவம். நம்ம தினமும் அதிலேயே அந்த ப்ராக்டிஸ்லேயே இருந்தோம் அப்படின்னா அது நம்ம கூடவே இருந்துக்கிட்டே இருக்கும், நம்மளை விட்டு போகாது. அதான் என்னை பொறுத்த வரைக்கும் அனுபவம். ஸோ இதை இந்த 96 இந்த 12 இனி வர பயிற்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றையும், ஒவ்வொரு வர்மத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், அதை ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஒவ்வொரு வர்மத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வர்மத்தை எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ இந்த 108 வர்மத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த டிசீஸ்க்கு எந்தெந்த வர்மத்தை செயல்படுத்தலாம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ அந்த வர்மங்களை எப்படி எங்கே தொடணும், என்ன எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நாம் அந்த வர்மத்தை செயல்படுத்தலாம். அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ நம்ம படுவர்மத்தையும் தொடுவர்மத்தையும் குறித்ததான சில இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்தோம். ஆனால் இப்போ அந்த முதல் அந்த 108 வர்மங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல, அது மொத்தம் 96 12 இருக்குது, அது எங்கெங்கெல்லாம் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும்ல. ஸோ ஃபஸ்ட் என்னென்னா, நம்மளோட கையில் 14 இருக்குது, காலில் 16 இருக்குது, அக்கில் பகுதியில் 5, கண்ணில் 5, காதில் 5, மூக்கில் 7, தலைப்பகுதியில் 8, தாடை கழுத்தில் 6, தோள்பட்டையில் 4, தொண்டக்குழியிலேருந்து தொப்புள் வர 9, அடிவயிறு முதல் அது அடிவயிறு அந்த அதுக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயம் எத்தனை பார்த்தீங்கன்னா 10,
அந்த விலா எலும்பு மார்பு மார்பு பக்கம் இருக்கு பார்த்தீங்கன்னா அது 9, முதுகில் 10, மொத்தம் 108. ஸோ இது மட்டும்தான் வர்ம புள்ளியா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும். இதையும் தாண்டி பல அடங்கல் முறைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் உண்மையாகவே, அதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று. ஆனால் அந்த அடங்கல் முறைகள்லாம் அதிகமாக நம்ம சொல்லித்தரதில்லை, அப்படி பாடல்கள் இருக்கிறது. அந்த பாடல்கள் வந்து மூலமா நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், பட் நம்ம கன்ஃபியூஸாக இருக்குது அதை வந்து புரிஞ்சுக்கிறதும் கூட. நான் அந்த பதிவுகள், அதாவது வர்ம விமானம் அப்படின்ற ஒரு புக்கு இருக்குது, ரொம்ப 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 அற்புதமான ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வேலை பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு 25,000 வரும்னு நினைக்கிறேன். இப்போ ரேட்டு 15,000 இருந்துச்சு, இப்போ ரேட் ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு ஐடியா இல்லை. பட் ஆனால் அந்த புக்கில் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு கூட. ஸோ அதெல்லாம் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கூட. பட் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து பதிவில் நான் வந்து போடலான்னு ஐடியா வச்சுருக்கேன். இப்போ பார்த்ததுலேருந்து ஃபஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு திறந்த காலத்துலேருந்து முதல் படுவர்மம் 12 பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தொடுவர்மத்தையும் 96 வீடியோவும் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இது ஒரே வீடியோவாக இதை போட்டோம் அப்படின்னா நம்ம கஷ்டமாயிடும், அது வந்து உங்களுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஒவ்வொரு வீடியோவாக நீங்கள் பார்க்க பார்க்க தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக, ஏன்னா இது வந்து கோர்ஸாக வந்து நம்ம யூடியூப்லேயே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் அதை ஒரு ஒரு நாளும் அந்த வர்மத்தை செயல்படுத்தி அதுக்கு பிறகு 108 நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு என்னென்ன வர்மங்கள், அதுக்கு பிறகு அடங்கல் முறைகள்லாம் நடுநூலில் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நோட்ஸ் பண்ணி எழுதி வைங்க. ஏன்னா இதை வந்து சாதாரணமாக நம்ம வீடியோவாக போட்டுடுறோம், பட் நீங்கள் எழுதி வச்சு அதை ஃபாலோ பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நானே பெரிய பெரிய நோட்ஸ் போட்டு வச்சுருக்கேன் அதெல்லாம். ஸோ அப்போ தான் நமக்கு மறந்து போகாது. ஸோ நம்ம கூட அதை ப்ராக்டிஸில் இருக்கும். ஸோ அடுத்தடுத்த பகுதியில் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி தொடுறது, எப்படி அதை ஃபாலோ பண்ணுறது, எப்படி அதை இழக்கிறது சார்ந்த சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை வந்து ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் நான் கற்றுக்கிட்ட ஒரு முறை, எவ்வளோ முடியுமோ ஈஸியாக இருக்கணும், நமக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கணும். நாம் ஒருத்தவங்களுக்கு பண்ணும்போது பாதிப்பு அவங்களுக்கு ஏற்பட்டுறக்கூடாது, அவங்களுக்கு ஒன்றும் குணமாகணும் இல்லைன்னா ஒன்றும் ஆகக்கூடாது, அவ்வளோதான். அதான் அந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் என் மாஸ்டர்கிட்ட வந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது நாம் அதை செய்யும் பொழுதும் சரி, நமக்கே அதை செல்ஃபாக செஞ்சுக்கிட்டாலும் சரி. பட் ஆனால் நமக்கு லாபம் மட்டும்தான் அதில் இருக்கும், அதில் வந்து நஷ்டம் அப்படின்ற ஒரு செயல் இருக்கவே இருக்காது. நல்ல ஒரு ஒரு மனநிலை அதை செய்யும்பொழுது அற்புதத்தை அதை நம்ம மூலமா செயல்படுத்த முடியும் கூட. ஸோ இனிலேருந்து நம்ம வந்து வர்மக்கலைய வீடியோஸ் இது வெயிட் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு வீடியோவும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். தேங்க்யூ வெரி மச். அடுத்த பகுதியில் வித்தியாசமாக சந்திப்போம். பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.